ஆபாச வீடியோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ராவுக்கு மும்பை நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து ராஜ்குந்த்ரா சிறையிலிருந்து வெளியேறியிருக்காரு. 50,000 பிணை தொகையின் பேர்ல மும்பை நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. கூடவே குந்த்ராவின் கூட்டாளியான ரியானுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்காங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குந்த்ராவுக்கு 2 மாசம் கழித்து மும்பை ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியிருக்காங்க. ஆபாச வழக்கில் தன்னுடைய கணவர் ராஜ்குந்த்ராவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட சில நிமிடங்கள்லேயே நடிகை ஷில்பா ஷெட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு மோசமான புயலுக்கு அப்புறமா அழகான விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கறத நிரூபிக்க வானவில் வரும் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணையில புதிய திருப்பமா குந்த்ராவின் செல்போன், லேப்டாப் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றிலிருந்து சுமார் 119 ஆபாச படங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா மும்பை போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வீடியோக்களை 9 கோடிக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.